ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் எந்த மாதிரியான பாவத்தை குறிக்கிது எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது ஆறாம் இடம் அதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை வச்சு அவருக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பொதுவாகவே இந்த சத்துரு ஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்திற்கு வந்து பொதுவான பெயர் வந்து சாஸ்திர ரீதியாக அதாவது கடன் ரோகம் சத்துரு ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் கொடுத்துருக்குதுங்க கடன் ஒருவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுதா அப்படி கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடனை வந்து சரியான நேரத்தில் திருப்பி செலுத்த முடியுதா அந்த கடன் மூலமாக கௌரவ பாதிப்பு இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்க்கையை நாம் தொடர முடியுமா இந்த மாதிரியான விஷயங்களை ஆறாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரியான ரோகம் எந்த மாதிரியான ஒரு நோய் வருது பொதுவாகவே இப்போது வந்து காலம் களிகாலமாக இருக்கிறதுனால தாய் இல்லாமல் இருக்கிறவங்கள கூட பார்த்துடலாங்க நோய் இல்லாமல் யாரும் இருக்கிறது இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்னுடைய கண்ணுக்கு படுது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பணிவோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குதா அல்லது தீராத நோய் வந்து தாக்குமா அப்படிங்கிற விஷயங்களை வந்து இந்த மாதிரியான ஆறாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி சத்தரு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு மூலமாகவே சிறப்பு சேரும் மதிப்பு சேரும் ஆனால் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு மூலமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத சோகங்களும் தேவையில்லாத ஒரு கண்டங்களும் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்களில் எதிர்ப்பு மூலமாக சிறப்பு சேருதா அல்லது சீரழிவு இருக்குதா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கச்சிதமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஸ்தானம்தான் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் ரோக ரோகம் சத்துருஸ்தானம்